ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கவியுடுனான். இன்றைக்கி நம்ம கவியுடுனானில் ஃபர்ஸ்ட் 15 டேஸ் குழந்தை பெற்ற அம்மாவுக்கு என்னென்னலாம் கேர் கொடுக்கணும், அவங்க எல்லாருமே குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, குழந்தை நல்லா இருக்கா, இப்போ குழந்தைக்கு பால் போதுதா, குழந்தை யூரின் போயிட்டான்னா, குழந்தை பாத்ரூம் போயாச்சா, குழந்தை குளிச்சாச்சா, குழந்தை பால் குடிச்சிருச்சா, இப்படியே தான் கேட்பாங்க. ஆனால் அந்த அம்மாவை வந்து கேரே பண்ணிக்கிறதே இல்லை. ஆனால் அவங்கள கேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். அவங்கள என்னென்னலாம் கேர் பண்ணிக்கணும், அவங்க உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார. ஃபர்ஸ்ட்டு சொல்லப்போனால் ப்ரெக்னென்சி டைமில் இருந்தே பார்த்திங்கன்னா அம்மாவை வந்து இப்படி ஒரு கழிச்சு தான் படுக்கணும், இப்படி ஸ்ட்ரைட்டாக படுக்கக்கூடாது, எழுந்திரிச்சு படுக்கணும் அப்படியே சொல்லியிருப்போம். இப்போ அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை வெளில வந்தோன்னா அந்த பெரிய டம்மியும் சின்னதாகி அவங்க உடம்புல நிறைய சேஞ்சஸ் இருக்கும், ஃபிசிக்கலாகவும் ஹார்மோனலாகவும் எமோஷ்னல் சேஞ்சஸ் இந்த மாதிரி 3 சேஞ்சஸ் அவங்க உடம்புல நடக்குது. ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா இப்போ என்னென்னா, ஆல்ரெடி அவங்க பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ரொம்பவே ஒல்லியாக இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரெக்னென்சியில் வெயிட் கெயின் இருக்கும். ஆஃப்டர் டெலிவரியுமே கொஞ்சம் வெயிட் கெயின் இருக்க தான் செய்யும். அதை பார்த்து அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஃபிசிக்கல் சேஞ்சஸ்லாம் நிறையா இருக்குது உடம்புல. ஒல்லியாக இருந்தவங்களாம் குண்டாக இருப்பாங்க. ஒரு சப்போஸ் குண்டாக இருந்தவங்க ஒல்லியாக கூட ஆயிருக்கு, அந்த வாமிட்டிங் சென்சேஷன்னால் குண்டாக இருக்கவங்க ஒல்லி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இருக்குது. உங்களுக்கு வெயிட் ஏறுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணவும் தேவையில்லை. அதே மாதிரி எமோஷ்னல் சேஞ்சஸ் அப்படின்னா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அந்த குழந்தை அப்போ தானே பிறந்திருக்கு, அந்த குழந்தைய நம்ம டேக் கேர் பண்ணுறோம், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்கிறதுனால அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணுறேன் அப்படிங்கிற இதில் வந்து அவங்களுக்கு நிறையா ஸ்ட்ரெஸ் வரும். மற்றவங்க மேலே சம்மந்தம் இல்லாமல் கோவப்படுறது, சம்மந்தமே இல்லாமல் ஹார்ஷாக பேசுகிறது, திடீர்னு அழுக வரும், திடீர்னு சிரிப்பாங்க, இந்த மாதிரி நிறையா எமோஷ்னல் சேஞ்சஸ் நிறையா வந்து மூட் ஸ்விங்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதே மாதிரி அவங்க உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறையா இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு வந்து ப்ரோலாக்டின் அப்படின்ற ஹார்மோன் வந்து உடம்புல சுரக்கணும். அதே மாதிரி குழந்தை அழுதுச்சுன்னா ஆக்சிடோசின்ற ஹார்மோன் வந்து நம்ம பிரெயினில் வந்து ஸ்டிமுலேட் ஆச்சு அப்படின்னா தான் மில்க் செக்ரெட் ஆகும். இந்த மாதிரி ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன். அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா மில்க் செக்ரேஷன் நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம ஹாப்பியாக இருந்தோன்னா ப்ரோலாக்டின்ற ஹார்மோன் நிறையா செக்ரெட் ஆகும். ப்ரோலாக்டின் அப்படின்னா லாக்ட் அப்படிங்கிறது அதிலே இருக்குது. அப்போ லாக்டேஷனுக்காக உதவுறது. நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீட் பண்ணணும். குழந்தைக்கு கஷ்டப்பட்டு டிப்ரெஸ் ஆகி நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது, எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து இவ்வளோ நாள் இது இருந்துட்டு இப்போ வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறோம், அப்போ வந்து குழந்தை வந்து நம்மளோட ப்ரெஸ்ட்டை சக் பண்ணணும். அந்த சக் பண்ணுறதுக்கு குழந்தைக்கு தெரியாததுனால நம்மளுக்கு நம்ம உடம்புல நிறையா கஷ்டங்கள் வரும். குழந்தை வந்து தப்பாக லேட்ச் பண்ணுது அப்படின்னா அந்த நிப்பிளில் வந்து நம்மளுக்கு கிராக் வரும், நிறையா புண்ணு வரும், அந்த நிப்பிளில் வந்து புண்ணு வரும் நிறையா இருக்குது. அந்த மாதிரி கிராக் வந்து பிளட்டெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு கூட நிறையா இருக்குது. சரியா, அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு 15 டேஸில் வந்து அந்த குழந்தைக்கு சக் பண்ண தெரியாததுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 15 டேஸில் அந்த குழந்தை வந்து பழகிடும். பழகிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் வராது. அந்த 15 டேஸில் நான்லாம் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அழுதுருக்கேன், எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டு, ஐயோ இதுக்கப்புறம் இப்படியே தான் இந்த ஜேர்னி போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அந்த மாதிரிலாம் போகாது, நீங்கள் கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி குழந்தை வந்து சக் பண்ணல, அந்த சக்ஷன் வந்து தப்பாக இருக்கிறதுனால கூட நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள் டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி வச்சு குழந்தைக்கு பொசிஷன் என்ன, இப்படி வச்சு பண்ணணும், இப்படி வச்சு பண்ணணும், நிறையா பொசிஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படிலாம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆயின்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி புண்ணு இருக்குது, காயம் இருக்குது, ரத்தம் வருது, அந்த டைமில் மட்டும் சுடுதண்ணியை துணியில் தொட்டு ப்ரெஸ்ட் ஃபுல்லாத்தையும் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணுங்கள். குழந்தைக்கு வந்து அந்த ரத்தமோ இதுவோ வாயில் போய் இன்ஃபெக்ஷன் வந்துடாத மாதிரி. அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு 15 டேஸில் குழந்தைக்கு வந்து இவ்வளோ தான் பால் வேணும் அப்படின்றது அந்த உடம்புக்கு தெரியாது. இப்போ தானே ஃபஸ்ட்டு வந்து மில்க் செக்ரேஷன் நடக்குது, குழந்தைக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத அந்த உடம்புக்கு தெரியாததுனால பால் வந்து நிறையா சுரந்துடும், இல்லைனா கம்மியாக ரொம்பவே கம்மியாக சுரக்கும். அப்போ அந்த பால் கம்மியாக நிறையா சுரக்குது அப்படின்னா வந்து பால் கட்டிக்கும். அந்த ப்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே ஹெவியாக இருக்கும், உங்களோட ட்ரெஸ்ஸு உங்களுக்கே பத்தாது. இந்த செஸ்ட் கிட்ட மட்டும் அப்படியே பயங்கரமாக பெருசாக வீங்கின மாதிரி இருக்கும், கையை பிடி தூக்க முடியாது, குழந்தைய கூட நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ப்ரெஸ்ட் பெயின் நிறையாவே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சுடுதண்ணி இருக்குல்ல, சுடுதண்ணி வச்சு துணியில் நினச்சி நல்லா புழிஞ்சிட்டு நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ்ட் ஃபுல்லாக தொடச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு எனக்கு வந்து என் டாக்டர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஹார்லிக்ஸ் பாட்டில் இல்லைனா அந்த ஒரு மாதிரி பாட்டிலெலாம் இருக்குல்ல, அந்த பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு
கீழே ஊற்றிடுவோம். கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு டக்குனு கீழே ஊற்றின உடனே அந்த பிரெஸ்டோட நிப்பிள் இருக்குன்னா இதில் அந்த பாட்டிலை வச்சிடணும். ஓகேவா, அந்த பாட்டில் ஃபுல்லாத்தையும் சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி டக்குன்னு ஊற்றின உடனே பிரெஸ்டில் இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் அந்த உள்ளார இருக்கல அந்த ஆவி, சுடு தண்ணியோட ஆவி, அந்த ஆவி மூலயமா சக் பண்ணுற மாதிரியான ஒரு இதை கொடுக்கும். அது மூலயமா உங்கள் பிரெஸ்டில் இருக்கிற மில்கை வந்து இந்த பாட்டிலில் வந்து கலெக்ட் ஆகும். அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சு குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபீட் பண்ணலாம், இல்லைனா கட்டின பால் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் வந்துட்டு நம்ம அம்மா அப்பாங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அது வெளியில் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிடலாம், இல்லை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட நல்லது தான். என்ன அப்படின்னா மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து உன்னை வந்து ஒழுங்காக சாப்பிடணும், பால் பத்தலை, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றி கேர் பண்ணிக்காதீங்க. பால் வந்து குழந்தை நல்லா தேவை அழுகுது, நம்ம இன்றைக்கி தூக்கி வச்சு பால் கொடுத்தோடனே குழந்தை தூங்கிடுது. தூங்கினதுக்கப்புறம் யூரின் போகிறது, யூரின் கவுண்ட் வந்து நல்லாவே இருக்குது, இல்லை நல்லாவே மோஷன் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பற்றி ப்ராப்ளமே எடுத்துக்க வேண்டாம். குழந்தைக்கு வந்து நல்லாவே தேவையான அளவுக்கு பால் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். குழந்தையோட யூரின் கவுண்ட்டு வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 15 டேஸ் நிறையா மில்க் செக்ரேட் ஆகிறதுனால பால் வந்து தானாகவே ட்ரெஸ்லலாம் ஊற்றும், அது மாதிரிலாம். அதுக்கெல்லாம் வந்து பிரெஸ்ட் பேட்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அது வந்து நம்மளோட இன்னர் வியரில் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா மில்க் வந்து அதிகமாக வெளில வரும். குழந்தை அழுத உடனே தனியாக ஆக்சிடோசின்ற ஹார்மோன் வந்து நம்ம பிரெயினில் ஸ்டிமுலேட் ஆகிறதுனால தானாக மில்க் வந்து செக்ரெட் ஆகி வெளில வரும். அப்போ நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வெட்டாகும், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அப்போ ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி மொட மொடன் ஆகிடும் அந்த மில்க் பண்ணுறதுனால. அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரெஸ்ட் பேட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா சேஃபாக இருக்கும். குழந்தை பிறந்த உடனே பீரியட்ஸ் ஆகும் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் நியூ மாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டர்னிட்டி பேட் இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 days நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ளீடிங் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பேட்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், அந்த ஸ்லீப் அந்த தூக்கம் இன்மை இல்லாததுனால தான் நம்மளுக்கு அவ்வளோ கோபம் வர்றது, எல்லாத்து மேலேயும் கோபம் வர்றது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகிறதுக்கு காரணமே அந்த தூக்கம் இல்லாத ஒரே காரணம்தான். என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ பார்ன் இருக்க வீட்டில் நீங்கள் வந்து அம்மா வந்து ஸ்லீப் அலாங் வித் யுவர் பேபி, குழந்தை தூங்கிச்சா நீங்கள் போய் படுத்து தூங்கிடுங்க. எத்தனை மணியாக இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் நீங்கள் உங்களை பார்த்துக்கிறதுக்கு டேக் கேர் பண்ணுறதுக்கு, நீங்கள் நியூ மாம் அப்படின்றனால உங்களை டேக் கேர் பண்ணுறதுக்கு எப்பயுமே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. நீங்கள் வந்து நம்பினால அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணாமல் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. குழந்தை தூங்கும் போதே தூங்குங்க. குழந்தை எழுந்திரிச்சா என் பக்கத்துலேயே போட்டுக்கணும், குழந்தைய வந்து நம்ம பக்கத்துலேயே போட்டுக்கணும். சப்போஸ் இப்போ நீங்கள் ஹாலில் தூங்குறீங்க, ரூமில் தூங்குறீங்க அப்படின்னா ரூம்லேயே உங்கள் பக்கத்தில் போட்டுக்கோங்க. ஹாலில் தொட்டியில் போடுறது இந்த மாதிரி வேண்டாம், ரூமில் தொட்டிக்குள்ளார போட்டுக்கோங்க. ஏன்னா எடுத்து அப்படியே ஃபீட் பண்ணிவிட்டு திரும்ப தொட்டிக்குள்ளார போட்டு நீங்கள் தூங்கிடலாம். இது தனியாக நீங்கள் எழுந்துட்டு வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னுமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், அதனாலையுமே கூட இன்னும் கொஞ்சம் எனர்ஜி செலவாகும். ஸோ பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கோங்க. ரொம்ப பக்கத்துலேன்னா கட்டிலில் இப்போ படுக்க வைக்கிறீங்க அப்படின்னா கீழே நீங்கள் பிறண்டு ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்கிறதுனால பிறண்டு போய் குழந்தைய அழுத்திடக்கூடாது. அதனால அதுக்கேற்ற மாதிரி சேஃப்கார்ட் மெஷர்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம் நீங்கள் குழந்தைய. அதே மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட் அந்த நியூ குழந்தை பிறந்த அந்த ஃபஸ்ட்டு 15 days பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும், உடம்புல அவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கிறதுனால அந்த குழந்தையும் வந்து இவ்வளோ நாள் வயிற்றில் தானாக தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தையும் தானாக எழுந்திரிக்கணும், இது தூங்கணும் எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறத தெரியாது. எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தை வந்து கத்துறது மட்டும்தான், அழுகுது அப்படின்றது தான் நம்ம இது பண்ணுவோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 hours once நியூ பார்னுக்கு வந்து தெரியாது எழுந்திரிக்கணும்னு தெரியாது தூங்கணும்னு தெரியாது, அந்த தூங்கிட்டே தான் இருக்கும் வயிற்றில் இருந்த மாதிரி. நீங்கள் வந்து 2 hours once குழந்தைய வந்து அந்த காதுக்கிட்ட இப்படி சுரணுனீங்கன்னா இங்கே சுரணுனீங்கன்னா அந்த குழந்தை முழிக்கும். 2 hours once கம்பல்சரி ஃபீட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 1 week 10 days பார்த்தீங்கன்னா குழந்தையே வந்துட்டு பசிக்குதுன்னா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 15 days வரைக்கும் நீங்கள் வந்து சுரண்டி விட்டு நீங்களே 2 hours once ஃபீட் பண்ணணும். ஆஃப்டர் 15 days பார்த்தீங்கன்னா ஃபீட் ஆன் டிமாண்ட், குழந்தை அழுதா நம்ம பால் கொடுக்கலாம் என்எஃப். ஓகேவா, ஃபஸ்ட் பாயிண்ட் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போது நம்ம உடம்ப நம்ம எப்படி பார்த்துக்கணும், நம்ம எப்படி நம்மளை பூஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சோண்டு பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட், ட்ரஸ்ட் யுவர் பாடி, உங்கள் உடம்ப நீங்கள் நம்புங்க. உங்கள் உடம்புல வந்து தேவையான அளவு பால் வந்து உங்கள் உடம்பு உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிறத, உங்களோட தேவையான அளவு பாலை வந்து உங்கள் உடம்பு உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் ஒரு சின்ன சிங்கிள் செல்லாக இருந்தது நம்ம வயிற்றில் இருந்த அந்த குழந்தைய ஒரு 2.5-3 kgs வரைக்கும் ஒரு குழந்தையாக நம்ம வந்து உள்ளார பிளசண்டா மூலியமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலியமாக தானே பிளசண்டா மூலியமாக அந்த குழந்தைக்கு போய் அது ஒரு 3 kgs குழந்தையாக நம்ம வெளியில் எடுக்கிறோம். அப்போது அந்த அளவு இருக்கிற குழந்தைக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்மளால் பண்ண முடியுது. ஏன் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான பால் நம்ம உடம்பு சுரக்கும், சுரக்காமல் இருக்கும் அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்டை வந்து நீங்கள் இது பண்ணாமல் பாசிட்டிவாக நினைங்க, கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். ரெஸ்ட் எடுக்கணும். ஸ்லீப் வென் யுவர் பேபி ஸ்லீப்ஸ், பேபி வந்து தூங்குதோ அப்போல்லாம் நீங்களும் தூங்குங்க.
ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நல்லா சாப்பிடணும். தேர்டாக நல்லா சாப்பிடணும். ஐயோ நான் வெயிட் போட்டேன் அப்படி இப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு அழகு. இந்த டைமில் அந்த குண்டாக இருக்கும் போது அது ஒரு அழகு. ப்ரெக்னன்சி டைமில் ஒரு குண்டு அது ஒரு அழகு. அதுக்கப்புறம் இப்போ ஃபீட் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் ஒரு அழகாக இருப்போம். அந்த அழகை நம்ம ரசிச்சுக்கணும். நம்ம குண்டாகிட்டோம் ஒல்லி ஆகிட்டோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். நீங்கள் ஃபீட் பண்ண உங்கள் உடம்புல இருக்கிற கலோரிஸ் டெய்லி பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு 500 கலோரிஸ் பேர்ன் ஆகுமா. அப்போ நீங்கள் ஃபீட் பண்ண உங்கள் உடம்புல இருக்க கலோரிஸ் பேர்ன் ஆகும். வயிறு வந்து இப்படி உப்புலாக இருக்குது, நீங்கள் துணி கட்டணும் அப்படி இப்படி பெல்ட் போடணும் அப்படிங்கிறது கூட இல்லை. நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் யூட்ரஸ் வந்து தானாக சுருங்கும். ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட் பண்ணும்போது வயிறு வந்து வலிக்கும். அப்படியே வயிற்றில் இருக்கிற யூட்ரஸ் வந்து சுருங்குமா. முன்னாடி அப்படியே பெருசாக இருந்துச்சு, அதுக்குள்ளே குழந்தை இருந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த யூட்ரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுருங்கும். அந்த நீங்கள் ஃபீட் பண்ண அந்த யூட்ரஸ் நல்லாவே சுருங்கிறது. சுருங்கும் மூலிமா பெயின் வரும். எனக்கெல்லாம் அந்த மாதிரி பெயின் வந்துச்சு. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், அந்த மாதிரி இதனால தான் பெயின் வருது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஸோ நீங்கள் அதனாலையுமே ஃபீல் பண்ண வேண்டாம். உங்கள் வயிறு தானாக நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். சரியா, வெயிட்டை போட்டோம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. நல்லா ஹெல்த்தியாக நியூட்ரிஷியஸான ஃபுட் சாப்பிடணும். நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும். உங்கள் சாப்பாட்டில் நல்லா பால் நிறையா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி குடித்தா சளி பிடிக்கும் அப்படி இப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது. தண்ணி நிறையா குடிக்கணும். அதே மாதிரி பூண்டு சேர்த்துக்கலாம். கசகசா, நட்ஸ், பாதாம், வால்நட் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் இருக்கீங்க அப்படின்னா பால் சுறா கருவாடு எடுத்துக்கலாம். பால் சுறா ஃபிஷ்ஷஸ் நிறையா எடுத்துக்கலாம். மட்டன் எடுத்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பிரஸ்ட் மில்க் சப்ளை நிறையா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் தான். அதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் இளநி குடிக்கக்கூடாது அப்படின்லாம் இருக்கும். ஐஸ்கிரீம் நல்லாவே சாப்பிட்லாம். நீங்கள் ஏன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி பிடிக்கும், உங்களுக்கு கோல்டு வரும், நீங்கள் அந்த அளவுக்கு அலர்ஜிக்காக இருக்கீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட இருந்து தான் கோல்டு குழந்தைக்கு போகுது. நம்ம தும்பும் போது இப்படி தும்புவோம் குழந்தைக்கு, அது மூலிமா தான் போகுமே தவிர நம்மளோட பால் மூலிமா போகாது. நீங்கள் வாயில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் பிரஸ்ட் மில்க் அதே மாதிரி சில்லுன்னு வரப்போகிறதில்லை. வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்லா சில்லுன்னு ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிட்டு பிரஸ்ட் மில்க் எடுத்து பார்த்தீங்கன்னா சூடாக தான் இருக்கும். அந்த நார்மலாக வார்மாக தான் இருக்குமே தவிர சில்லுன்னு இருக்காது. அது மூலிமா குழந்தைக்கே வந்து கோல்டு வர்றதுக்கோ ஃபீவர் வர்றதுக்கோ வாய்ப்பு கிடையாது. உங்கள் கிட்டே இருந்து உங்களுக்கு கோல்டு வருது அப்படின்னா தான் குழந்தைக்கு கோல்டு வரும். ஒரு ஃபஸ்ட் டைமே அந்த பேபி பார்ன் ஆன உடனே நம்மளை ஃபீட் பண்ண சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சுடு தண்ணி வச்சு நல்லா அந்த நிப்பில் க்ளீன் பண்ணிடணும். சுடு தண்ணி ஒரு கிளாத் வச்சு நல்லா அந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி குழந்தை வாயில் வச்சோன்னா நம்ம குழந்தை வந்து நல்லா சக் பண்ணும். அந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் டெலிவரி ஆன ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் கிட்ட கூட கூப்பிட்டு இந்த மாதிரி குழந்தை வந்து சக் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா குழந்தை வந்து சக் பண்ணுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு வர்ற பால் வந்து நல்ல தண்ணியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் கொலஸ்ட்ரம். ஓகே, அந்த கொலஸ்ட்ரம் என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தை வயிற்றுக்குள்ளார அந்த வயிற்று நம்ம வயிற்றுக்குள்ளார இருக்கும்போது குழந்தைக்கு வந்து வேறு மாதிரி தானே சாப்பாடு பிளசண்டாக மூலியமாக போச்சு. இப்போ அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கொலஸ்ட்ரம் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நிறையாவே இம்யூன் பவர்லாம் இருக்குது. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா அப்படின்னா குழந்தை வந்து நல்லா வயிறெல்லாம் க்ளீன் ஆகும். நான் அந்த பால் குடித்ததுக்கப்புறம் தான் குழந்தைங்க வந்து என்ன ஆகும்னா காட்டு பீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த பிளாக் கலரில் மோஷன் போவாங்கல்ல அதெல்லாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாலை குடித்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தைங்க வந்து எல்லோ கலரில் மோஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அது வயிற்றுக்குள்ளார இருக்கிறப்போ என்ன இந்த வயிற்றுக்குள்ளார வந்து அந்த பிளசண்டா மூலிமா சாப்பாடு போனதுனால பிளாக் கலர் மோஷன் வரும். அதுக்கப்புறம் பிறந்த ஒரு 24 ஹார்ஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து எல்லோ கலரில் மோஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து நம்ம மில்க் குடிக்கிறதுனால அந்த மோஷன் வரும். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஃபீடிங் பொசிஷன். ஃபீடிங் பொசிஷனுக்கு நம்மளால் வந்து உட்காந்துட்டு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. முதுகெல்லாம் ரொம்பவே வலிக்கிறது மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபீடிங் பில்லோஸ் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபீடிங் பொசிஷனில் லைட்டாக இந்த மாதிரி ஃபுட் ஸ்டூல்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே ஸ்டூலுக்கு மேலே கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து கரெக்டாக பொசிஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபீடிங் பில்லோஸ் யூஸ் பண்ணலாம். அதுவுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு மேலே வச்சு குழந்தைங்கள நீங்கள் ஃபீட் பண்ணுறனால கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம பெண்ட் பண்ணி ஃபீட் பண்ணுறதுனால பேக் பெயின் வந்து ரொம்பவே வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதில் மோஸ்ட்டாக எல்லாமே கவர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மக்கமாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் எந்த மாதிரி எல்லாம் வேணும், இன்னும் என்னென்னலாம் பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய், சி யூ ஆல், டேக் கேர்.